புரிஞ்சா டேஸ்ட் பண்ணி ரொம்ப நல்லா நல்லா இருந்துச்சு. படத்தை எல்லோரும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அந்த பேப்பர் கொடுத்தோடனே எங்களை வேலையை சேர்த்துப்பாங்க. அந்த பேப்பர் கொடுத்தோடனே எங்கள் வேலையை சேர்த்துக்கிறது காரணம் எங்களுக்கு காரணம் இருக்கும். இவன் தான் அந்த அவ்வளோ பெரிய வெஸ்டர் இவர் சொல்கிற பிரியாணி வெஸ்டர் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அங்கே ஒரு பிரியாணி கொடுத்ததுன்னா அந்த பிரியாணியோட பிரியாணிலேருந்து 5% கொடுப்போம். அதனால தான் இவருக்கு இவர் பேர் சொல்லி எழுதி கொடுத்தோமே இவங்க வேலைக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் படத்தில் முக்கியமாக ஒரு சீன் ஓட்டுங்க, முஸ்லீம்ஸ் கிட்ட இப்போ வந்து ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் வந்து அழுதுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த 4 பேபியும் பிறப்பாங்க, 4 பேபியும் பிறக்கும்போது அவர் அழுதுங்கன்னு வார்த்தை சொல்லவே மாட்டாங்க. 5வது ஆரம்பத்தில் பிறந்தவங்க அழுதுங்கன்னு வார்த்தை சொல்லுவாங்க. இதில் ஹீரோ எப்படி இந்த படத்துக்கு வராது அப்படிங்கிறது தான் ஒரு இருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங்லேயே அந்த குழந்தை மட்டும் கடைசியில் வச்சுருப்பாங்க. எல்லா ஒவ்வொரு குழந்தையாக பார்க்கும்போதும் அவர் பெண்குட்டி அந்த மேக்கிங் ஸ்டைல் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பையன் பிறப்பான், அப்போ தான் அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வந்து பொண்ணுங்கள்லாம் வந்து அவங்க வீட்டில் வந்து காய்கறி வெட்டுறது சமைக்கிறது இந்த மாதிரிலாம் அவரெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. இவன் மட்டும் படிக்க உணவு மட்டும் தான் படிச்சுட்டு இருப்பான். அப்போது இவன் ஒரு தடவை அந்த கிச்சனில் காய்கறி வைக்கிறத பார்த்துட்டு அவன் அப்பா அப்பா போட்டு படி சொல்லி உண்டானுப்போரு. அந்த பொண்ணுங்கள்லாம் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு ரியாக்ஷன் இல்லாமல் ஒரு மாதிரி கோபத்தோடு உள்ள கேட்காது. அது எதுவும் மீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பொண்ணுங்கலாம் வீட்டில் எல்லாம் பார்க்கணும், சமைக்கணும், பையனை போயிட்டு படிக்கணும், பையன் மட்டும் தான் படிக்கணும் அப்படின்னு அவரோட அந்த அப்பாவோட மரங்கள் அப்படிதான் இருக்குங்கிறத அந்த ரசம் நல்லா காட்டுச்சு. ஆனால் கடைசியாக வந்து படத்தில் அந்த பையனும் ஜெஃபாக தான் ஆகும், சண்டையில் காரணம் தான் ஆமாம் அப்படிங்கிறது கடைசியில் படத்தில் வேண்டியதாக தெரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நித்யா மேடம் கேரக்டர் வந்து படத்தில் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க இல்லை இல்லாதனாலும் இல்லைனாலும் அவங்க படத்தில் எதுவும் ஆகல, இருக்கிறதுனால எதுவும் அதிகமாகல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க வந்து அந்த ஹோட்டலுக்கு கரீமிக்கா அவங்களோட தாத்தா அந்த அவரோட ஹோட்டல்னா முஸ்தார் ஹோட்டல் இதில் போயிட்டு 5-6 நிமிஷமாக கற்றுப்பான். அந்த அவரோட ஒரு ரெசிபியை வந்து அந்த 5-star ஹோட்டலில் வந்து செய்வான். அவர் வந்து அந்த பரோட்டா அவங்க முஸ்தார் ஹோட்டலில் வந்து பரோட்டா போடுவாங்க. அந்த ஸ்டேஜில் வந்து கற்றுக்குவாங்க, ரொம்ப டைம் ஆகும் நான் கற்றுப்பான். கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த 5-star ஹோட்டலில் வேலை பார்க்கும்போது அந்த மெயின் செஃப் ஃபாரின் செஃப் வந்து அவர் வந்து ஏதாவது ரெசிபி ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ இது ஒரு ரெசிபி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பரோட்டாவை வந்து பீஸா மாதிரி ஒரு ஸ்டைலில் ஒரு ஃபுட்டு மாதிரி ஒரு செய்வான். அந்த ஃபுட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை பார்த்துட்டு இவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் கரீமிக்கா வந்து அதை லெட்டர் கொடுப்பாரு. அந்த லெட்டரோட ஒர்க்கும் அவரோட ஒர்க்கும் அப்போ தான் நமக்கு தெரியும். அந்த லெட்டர் காட்டுறதுக்கும் லெட்டர் தரையின் டைம் தான் காட்டுவான். இதை பார்த்துட்டு என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுவான். ஆனால் அதுக்கு வந்து அந்த ஒர்க் இருக்குங்கிறது வந்து அதுக்கப்புறம் தெரியும். படத்தில் வந்து முன்னாடி ஃபுட்டு வந்து டேஸ்ட் பண்ண அந்த இந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஃபுட் பேங்க் இதெல்லாம் ஓப்பன் பண்ணாங்க, நிறைய பேர் உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து எண்டில் ஒரே ஒரு சீன்லேயே மட்டும்தான் லாஸ்ட்டில் மட்டும்தான் அந்த ஃபுட்டு வேஸ்ட் ஆகிறது உதவி செய்யறது இதெல்லாம் வந்துச்சு. படத்தில் முன்னாடியே வந்துருந்தா என்ன பண்ணுவாங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கருக்கு. அவனுக்கு வந்து அந்த ஹோட்டலில் வந்து அந்த ஃபைவ்-ஸ்டார் ஹோட்டலில் ஹோட்டலோட ஓனர் வந்து அந்த கரீமிக்காவோட ஹோட்டலில் வந்து எடுத்துகிட்டு அந்த இடத்துல அவங்களோட ஹோட்டலில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாரு. அதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த விஷயம் வந்து முன்னாடியே ஹீரோவுக்கு தெரிஞ்சிருந்து அதுக்கு வேறு ஸ்டெப் எடுத்து அதுக்கப்புறம் நான் உங்களோட ஹோட்டலாம் டெவலப் பண்ணி கடன் அடிச்சுட்டு அப்படி இருந்தால் எனக்கு நல்லா இருந்துச்சு. ஏதோ ஷார்ட் டைமில் ரொம்ப சீக்கிரமாகவே எண்டில் போயிட்டு அதை தெரிஞ்சுக்கலாம், டக்குனே உங்களோட ஹோட்டல் டெவலப் பண்ணி எல்லாமே டக்குனு மாதிரி இருக்குது அப்படி இருந்துச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் முன்னாடியே அந்த விஷயம் தெரிஞ்சு கொஞ்சம் வேறு ஏதாச்சும் பண்ணி அதுக்கப்புறம் ஹோட்டல் டெவலப் பண்ணி அப்புறம் மேலான மாதிரியே காட்டியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும். அப்புறம் அதான் ஃபுல்லியே வேஸ்ட் பண்ணுறது வந்து லாஸ்ட் ஒரு சின்ன சீன் வச்சு முடிச்சுட்டாங்க. அது இல்லாமல் முன்னாடியே வேறு நிறைய அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு சீன்ல வந்து
வந்து கேட்பான் அவங்க கரையின் கடை தாத்தா கிட்ட நீங்க வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டான்ஸ் பண்றீங்க அப்படின்னு ஒன்னு அவர் ஒர்க்கரை கூப்பிட்டுட்டு காலையிலேருந்து என்னென்ன யாரையும் வந்து சாப்பிடுறாங்க எத்தனை சாப்பாடு இருக்கு அப்படின்னு பாருங்க கரெக்டாக தெரியல ஆனால் ஒரு கொஸ்டின் கேட்பாரு உடனே வந்து அதை கதை இப்படி சொல்லுவாங்க இது இத்தனை இப்படி இத்தனை அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நிறைய உடனே அந்த மாதிரி பன்னெண்டான சில ஒர்க்கர்லாம் இருப்பாங்க அவங்களாம் வந்து இப்போ அப்படி சொல்றவங்க சில பேர் இருக்கிறாங்க அதை பண்ணி முடிச்சு ஓரளவு